வணக்கம் வந்து நம்ம நமோஸ்கார் வெல்கம் டு என்டிடாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்டிடாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த திருநீர் பூசுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா இது எதற்காக இதை எப்படி செய்ய வேண்டும் இது செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் தானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதற்கு வந்து நம்ம தேவாரத்திலிருந்து ஒரு பாடலும் திரு மந்திரத்திலிருந்து ஒரு பாடலும் பார்க்க போகிறோம் ஸோ திருமந்திரம் அப்படிங்கிறது சமய கோட்பாடுகளும் அதற்குள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இந்த இரண்டு இடத்துல இருந்தும் நம்ம வந்து இரண்டு வெவ்வேறு பாடல்களை வந்து பார்க்க போகிறோம் திருநீர் பூசுவது எதற்காக திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான உயர்ந்த ஒரு இடம் உயர்ந்த ஒரு மதிப்பை வந்து நம்மளுடைய பெரியவங்க நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக காட்டிகிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலச்சூழலில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இது ஏதோ ஒரு சமய சடங்காக மட்டுமே பார்க்கப்படுது நிறைய பேர் என்னையா சாமியார் மாதிரி பட்டயம் கொட்டையும் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு சூழல் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நாமும் அதை வந்து ஏற்றுக்கிட்டோம் ஆரம்ப காலத்தில் ஐயோ இப்படி இருக்கே நம்ம போடணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலுமே ஒருத்தன் அதுக்கு தவறான ஒரு வழியில் போகிறவன் சொல்கிறத கேட்டு நாமும் அதற்கேற்ற ஏற்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம மாறிவிட்டோம் இதில் ஆண் பெண் பேதமே கிடையாது எல்லாரும் நெற்றி நிறைய திருநீர் பூச வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய சமயத்தில் கொடுத்துட்டு வந்த ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்த திருநீர் அப்படிங்கிறது பூசுறதுல இரண்டு வகை இருக்குது நார்மலாக நம்ம வந்து திருநீற்றை வந்து பட்டை போட்டுக்குவோம் அது ஒரு பழக்கம் இருக்குது இன்னொன்று வாயில் போட்டுக்கிறது தலையில் போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது இது ஏன் அந்த பழக்கம் வந்தது இந்த ஒரு திருநீர் இப்படி வாயில் போடுறதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு தடவை இருக்கும்பொழுது நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் சித்த சித்தம்பருத்து செல்வராஜய்யா பழனியில் இருக்கார் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த தகவல் சொன்னார் நம்பி நம்ம சாதாரணமாக ஒரு திருநீர் பூசுகிறோம் இன்றைக்கி நிறைய கோயிலில் கிடைக்கிறதெல்லாம் வந்து சுண்ணாம்பு அது திருநீர்னு சொல்ல முடியாது அப்படியே காலையில் வச்சிங்கன்னு வச்சிங்க அடுத்து பத்து வருஷம் ஆனாலும் தெரியாது வெள்ளை மாறவே மாறாது விளையாவே இருக்கும் அது ஒரிஜினல் திருநீரெலாம் கிடையாது சரிங்களா ஸோ ஒரிஜினல் திருநீர்னா பூசுனா அந்த நீரை உள்ளே வாங்கும் நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த நீர் வியர்வைப்படும் பொழுதோ இல்லை தலை குளிச்சிருக்கீங்கன்னா தலை நீர் உள்ளே இறங்குச்சுன்னா இந்த நீர் அதை இந்த திருநீர் வந்து அதை அப்படியே உள்ளேருந்து வாங்கும் அப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய திருநீர் அப்படியே கருத்துட்டே வரும் அப்படி மர் மரம் இருக்கும் இந்த மண் மாதிரி இருக்கும் ஏன்னா அது எப்படி மாட்டினுடைய சாணத்தை வரட்டி தட்டி அது ஒரு சில புடம் போட்டு ஒரு முறையில் அதை பண்ணுவாங்க அதுதான் அது அதனால் பருவருன்னு இருக்கும் அதில் வந்து வாசனைக்காக புணுகோ இல்லாட்டி ஜவ்வாதோ கலக்கும் பொழுது அதில் வாசனை இருக்கும் இப்படி தான் திருநீர் தயாரிக்கிறது சாதாரணமான ஒரு முறையில் அதுவே கஷ்டம் பட் இருந்தாலும் அப்படி தான் தயாரிக்கிறது கோயில்களில் இப்படி இருக்கான்னு நீங்கள் கீழே யோசிச்சுக்குங்க அப்போ இந்த மாதிரி சாதாரண திருநீர் நம்ம வந்து நெத்தியில் போட்டுக்கிறது அந்த வாயில் போடுறது தலையில் போட்டுக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் மந்திர திருநீர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ரசவாத முறைகளை பயன்படுத்தி மந்திர இது மருந்துகள் போட்டு செய்யக்கூடிய ஒரு திருநீர் சரிங்களா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நோய்களையும் குணம் குணமாக்குவதற்குண்டான ஒரு ஒரு மருந்தாகவே வந்து திருநீர் அப்படிங்கிறது இருக்குது இன்றைக்கி நல்லா கைதேர்ந்த ஒரு சித்தமரத்து சொன்னோம்னா அதுக்குன்னு அவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு அதிகமான செலவுகளில் அதை செய்வாங்க ஸோ இன்றைக்கி ப்ராக்டிக்கல் டேஸில் அது ரொம்ப கஷ்டம் நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு கோயில் எதுன்னு தெரியல ஒன்றா சிதம்பரமாக இல்லை வைத்தீஸ்வரம் கோயிலாக தெரில வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அது தருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அந்த தகவல் இப்போ என்கிட்ட இல்லை தெரியும்பொழுது நான் கீழே கமெண்ட்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் தர உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பின் பண்ணி விட்றேன் ஃபைன் ஸோ இந்த மந்திர திருநீருங்கிறது மருந்து அதை தான் வாயில் போடுறதுக்கு தலையில் போட்டுக்கிறதுக்கு உண்டான பழக்கம் அப்படி தான் வந்தது இன்றைக்கி நம்ம எல்லா திருநீரையும் அதை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பழக்கமாகவே மாறிப்போச்சு சரிங்களா இப்போ இந்த திருநீர் பூசுவது அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்மளுடைய கர்மவினை அதவே முழுக்க முழுக்க நீக்குவதற்குண்டான அந்த ஒரு தன்மை பொருந்தியது அப்படிங்கிறாங்க நம்மளுடைய பெரியவர்கள் இப்போது நம்ம முதல்ல தேவாரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை பார்த்துருவோம் நம்மளுடைய திருஞான சம்பந்த நாயனார் வந்து திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திருத்தலத்திற்கு போகிறார் நம்மளுடைய சைவ நெறியில் எல்லாமே பாருங்களேன் திரு திரு திருன்னே வந்துகிட்டே இருக்கும் திரு அப்படின்னு சொன்னால் உயர்ந்தது மதிப்பிற்குரியது அப்படின்னு அர்த்தம் சாமி பேர்லேருந்து ஊர்பேர்லேருந்து அடியவர் வரைக்கும் எல்லாருக்குமே திருன்னு இருக்கும் சரிங்களா சரி திருஞான சம்பந்தர் அங்கே போகிறார் எங்கள் எந்த ஊருக்கு திரு ஆளவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு போகிறார் அந்த ஊரில் வந்து இருக்கக்கூடிய இறைநாறு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சொக்கநாத பெருமன் உமையவள் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் இந்த அந்த தளத்திற்கு போய் அவர் வந்து திருநீற்று பதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடுறார் இந்த திரு ஆளவாய் பாண்டிய நாட்டை சேர்ந்தது திருநீற்று பதிகம் அப்படிங்கிறத பாடுறார் ஏறத்தாழ பன்னிரெண்டு பாடல் உள்ள ஒரு ப ஒரு ஒரு பதிகம் அது சரிங்களா இன்றைக்கி நம்ம பன்னெண்டு பாட்டை பார்க்க போகிறதில்ல முதல் பாட்டை மட்டும் பார்ப்போம் அந்த திருநீற்றை வந்து எந்தளவுக்கு உயர்வாக சொல்கிறாங்க ஏன் திருநீர் அணியணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இது முடிச்சுட்டு திருமந்திரத்துக்குள்ளே வருவோம் உங்களுக்கு இன்னும் ஆழமான ஒரு கருத்து அதுக்குள்ளே இருக்குது முதல் இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டாகவே உங்களுக்கு இருக்கும் இரண்டாம் திருமுறையில் வந்து இருக்கக்கூடியது தேவாரம் திரு திருஞான சம்பந்தர் பாடின தேவாரம் மந்திரமாவது நீர் ஸோ எல்லாமே திருநீர் தான் மந்திரமாவது நீர் மந்திரத்தினால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கே அதை விட உயர்ந்ததே நீங்கள் மந்திரத்திற்கு ஒப்பாகவே வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறது மந்திரமாவது நீர் இந்த மந்திரங்கிறது என்னது மாய மந்திரமா ஓம் நம சிவைய இந்த ஓம் நம சிவைய இதை சொல்லும் பொழுது அனைத்து வகையான பாவங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு பிறவானிலை அடைந்து இறைவனார் இறைவனார் கூடவே நம்ம ஒன்றரை கலந்து மு கலந்துட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஏதுவான ஒரு இது மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நம சிவைய ஸோ அதுதான் திருநீர் அப்படிங்கிறார் இந்த திருநீருங்கிறது ஓம் சிவை அப்படின்னு அப்போ திருநீரை எப்படி பூசணும் திருநீரை கையில் எடுத்து நான் என்னுடைய முன்வினை கருமங்கள் அனைத்தும் தீர இப்பிறவியில் இனி எந்த கர்மமும் சேராமல் இருக்க உன் நினைவு ஒரு காலம் என்னுடைய நினைவில் இருந்து அகலாமல் நின்று நீ என் முன் நின்று என்னை காக்கன்னு சொல்லி திருநீரை பூசணும் இதுக்கு மேலே எங்காவது ஒரு கருமம் நம்மளை வந்து சேருமா இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு பாவச் செயலையும் செய்வோமா சும்மா எடுத்தோம் பூசினோம் போகணும்னு இருக்கக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ அதை இறையனாறுகிட்ட வேண்டி கேட்டதை பவனை என்னை காப்பாற்று பிறவானிலை அழி இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில் என்னால் இருக்க முடியல என்னை காப்பாற்று அப்படிங்கிறது ஒரே அடி போட்டு ஒரு பட்டையை வேலை முடிஞ்சது அப்போ அந்த முகப்பொழிவு அப்படிங்கிறத நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சுத்தமான திருநீர் யூஸ் பண்ணால் சுண்ணம்புக்கில் போட்டால் இல்லை இனிமேல் ஸோ அந்த திருநீர் அப்படி போடும் பொழுது அந்த முகப்பொழிவு மனதளவுலும் உடல் உடல உடல் அளவிலும் நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏற்படும் அதனால சொல்கிறாரு மந்திரமாவது நீர் ஓம் நம சிவைய போடுங்க மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீருங்கிறார் வானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை வந்து நம்ம உயர்ந்து வச்சு பார்க்கக்கூடியவர்கள் மனிதனுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அறிவிலும் பலத்திலும் திறனிலும் எல்லா வகையிலும் உற உயர்ந்தவர்கள் வானவர்கள் அவர்களுக்கு மேலானதான் இந்த ஒரு திருநீர் மாட்டு சாணத்தினால தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வானவர் மேலது நீர் அப்படிங்குறார் சரிங்களா வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் தூய்மையானது அதற்கு ஒப்பு ஈடு இணை வைக்க முடியாது அந்த அளவுக்கு உகந்த ஒரு தன்மை கொண்டது கொண்டது திருநீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் நம்ம வந்து திருநீரை வீட்டில் பெரியவங்க சொல்லுங்க கீழே விட்டாத கள்ளப்படக்கூடாதா ஊம்பாங்க என்னங்க இது அப்படின்னு நம்ம நினைப்போம் இதெல்லாம் படிக்க தெரிஞ்சிக்க தான் அந்த திருநீரனுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் அது அது தெய்வத்துக்கு ஒப்பாவே சொல்லிடு மந்திரமாவது நீர் உனக்கு பிறவானிலை அழிக்கக்கூடிய அந்த மந்திரம் ஓம் நம சிவைய மந்திரமாவது நீர் திருநீரும் மந்திரமும் ஒன்று தாங்கிறார் அவர் அப்போ அது எந்த அளவுக்கு உயர்ந்தது அதனால தான் சொல்கிறாரு துதிக்கப்படுவது நீர் அதை நீ போற்றி வணங்கி நீ எடுத்து போடணும் அதை சாமியாகவே நினச்சி எடுத்துவும் கூட போடு உனக்கு அவன் அரண் உனக்கு நிற்கிறான் அப்படி போடு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் எல்லா வகையான இறைவனுடைய ஐந்தொழில் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிறது இருக்குது அந்த மறைத்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம நுணுக்கமாக கண்டுபிடிக்கணும் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள் நமக்கு தெரியணுமே நம்ம தான் ஒன்றை படித்தா ஒன்றுங்க புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறமில்ல அது புரியணுமில்ல அப்போ அதற்கு உண்டான அந்த தந்திரங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு புரியணுமே ஒரு சிலது மறைக்கப்பட்டதெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரியணுமே இல்லை மறைந்ததெல்லாம் வெளிப்பட்டையா தெரியணுமே எல்லாத்திற்கும் இந்த திருநீர் இதாக இருக்கும் அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் வைக்கிறாங்க வராங்க வந்து தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் ஒரு வழக்கமாகவே நமக்கு கொடுத்துட்டாங்க உன்னுடைய ஒரு ஒரு பழக்க வழக்கத்திற்கு உள்ளாகவே இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இவர் ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் உன்னுடைய பழக்கத்திலையே இருக்குது நீ அதை விட்டு வேற எங்கேயுமே போகலாம் முடியாது சமயத்தில் உள்ளது நீர் வேறு இறையனாரை பற்றி எல்லாம் சொல்லியக்கூடிய இடம் இறைவனுடைய அருமை பெருமைகளை சொல்லி இறைவனிடம் போய் சேருவதற்குண்டான வழியும் சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் உள்ளது நீர் சரி அந்த தலைவனாக பாராட்டப்படக்கூடிய அந்த இறைவன் இருக்கா பாருங்க அவன் வெருநத்தியோடவா இருக்கா இல்லையே போட்டாட்டி பட்டயம் போடு தபர் உனக்கு நல்லது சொல்கிறேன் நானும் அப்படித்தான் இருக்கேன் போடு நீயும் போடு உனக்கு ஏன்னா நான் நல்லதுன்னு சொல்லும்போது நான் அப்படி இருக்கணுமே போடு நானும் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தான் நீயும் ஸோ எடுத்துக்காட்டாக தலைவன் நின்று வழி நடத்தி செல்வது நம்மளுடைய சம சமயம் சமயத்தில் உள்ளது நீர் ஸோ உனக்கு உனக்கு இருக்குது எல்லா எக்ஸாம்பிளும் அங்கே இருக்குது எல்லாரும் அதை பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணினவங்களெலாம் பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்க நீயும் அதை செய்தால் அவர்கள் நிலை எய்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு சமயத்தில் உள்ளது நீர் இங்கேயோ எல்லாம் நீ ஏதோ மேஜிக்கெல்லாம் கிடையாது இதாக இருக்குது மன்னு முன்னாடியே இருக்குது எல்லாம் இருக்குது சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை வங்கன் நல்ல சிவந்த அழகான ஒரு ஒரு இதழ் உடைய சரிங்களா வாயுடைய உமை உமைய சொல்கிறாங்க அப்படி நல்லா அழகான சிவந்த உதடுகள் வாயுடைய செந்துவர் வாயு உமை பங்கன் பங்கன்னா என்ன கணவன் அர்த்தம் உடனிருப்பவன் அர்த்தம் சரிங்களா செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே பாரு அவனுக்கு உப்பு தான் முதல் வார்த்தையே சொல்லிட்டார் மந்திரமாதிரி நீர் அவன் அடைவதற்கு உண்டான எல்லா வழியுமே அதுலேயே வந்துருச்சு இர் இப்போ கடைசி வார்த்தை என்ன சொல்கிறது அவனே தான் ஏன் திருநீர் அந்த திருநீரும் அவனும் வேறு இல்லை ஏன்னா சமயத்தில் வந்து இறைவன் அடையாததுக்கு உண்டான எல்லா வழியும் சொல்லும் பொழுது அங்கேயே அது ஜாமியாகி போச்சு இப்போ அவர் எச்ச ஒரு இதுன்னு சொல்லிட்டார் அவன்தான் அவன்தான் அந்த திருநீரும் எல்லாமே அவன்தான் அப்போ அந்த திருநீருக்கு உண்டான அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் உயர்ந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்தளவுக்கு கிடைக்கிதுன்னு பாருங்கள் தேவாரத்தில் இருக்குது திருநீற்று பதிகம் எடுத்து படித்து பாருங்கள் பன்னிரெண்டு பாட்டு வரும் ரொம்ப இலகுவாக தான் இருக்கும் படிக்கிற கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா அடுத்தது நம்ம திருமந்திரத்திற்கு வருவோம் திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் திருமுறையில் பத்தாம் தலைப்பாக வரும் திருநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கீழே வரும் இதில் மூணு பாட்டு இருக்குது முன்பின் பாட்டை விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய பாட்டு அந்த திருநீற்றுக்கு உண்டான அந்த ஒரு முக்கியமான அந்த பகுதி மட்டும் நான் சொல்கிறேன் முன்பின் பாட்டு ஒரு தனி தலைப்புக்கு தேவைப்படும் ஸோ அதனால் அதை வேறு ஒரு நாள் பார்ப்போம் அந்த திருநீரினுடைய பெருமையை சொல்கிறாங்க பாருங்கள் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை கங்காளன் அப்படின்னு சொன்னால் ஈசனார் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அயன் ஹரி அயன் அப்படின்னு சொன்னால் பிரம்மா ஹரி அப்படின்னு சொன்னால் திருமால் இவர்கள் இருவருக்கும் அடிமுடி காணாத அளவிற்கு அவர்களுக்கெல்லாம் தாண்டி எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஈசனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது கங்காளன் அனைத்திற்கும் மேலானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது கங்காளன் பூசும் கவசத்துநீற்றை அவன் அவரே பூசி அது எப்படி இருக்கான் கவசத் திருநீற்றை அப்படி எல்லாத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய இறைவன் பூசக்கூடிய அந்த திருநீர் எப்படி இருக்குது கவசம் போல இருக்கான் அவரே அது பூசியிருக்காரு அப்படிங்கிறார் கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமில் அப்படி இறையனார் அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடியவர் ஒப்பில்லாதவர் ஈடு இணை இல்லாமல் மேல் மேலிருக்கக்கூடியவர் அவரே பூசியிருக்காரியா அதுபோல் அது போல மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமகில் அதுபோல நீயும் நல்ல மகிழ்ச்சியோட உங்களுக்கு எப்படி முன்னாடி திருநீர் பூசணுன்னு சொன்னேன் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் நாமும் பூசி திளைக்க மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி தங்கா வினைகள் வினைகள்லாம் நம்மகிட்ட இருக்காது போடு போடு சாமி நினச்சிட்டு எடுத்து பட்டையை போடு தங்கா வினைகள் உங்கள்கிட்ட ஒரு காலம் எந்த விதமான வினைகளும் வராது முன்வினையாது தீவினையாது எதாவது ஒரு வினையாவது எதுவும் வராது எல்லாம் உன்னையவே ரெடி ஆக்கிரும் நான் இன்னும் புத்தி எனக்கு செட் ஆகலையே ஆயிரம் அறமே பூஜை அரமே திரும்ப போடு மங்கா தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிவகதிக்கு போனால் நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது உண்டா இல்லை அதுபோல் வினைவைகளெல்லாம் சிவகதிக்கே போயிருமே சாரும் சிவகதி நாம் எப்படி சிவகதிக்கு போய் மறுபிறப்பு அப்படிங்கிறது வந்து எடுக்காத ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு போகிறோமா போல் அப்படின்னா என்ன அந்த தீவினைகள் முற்றிலும் விலகும் அப்படிங்கிறாங்க அதற்கு அதுக்கப்புறம் அந்த அந்த ரெசிடியூவே கிடையாது முழுசும் கிளம்பி போயிடும் ஸோ வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வார் ஸோ உங்கள்ட்ட வந்து எந்த விதமான ஒரு கர்ம வினை அப்படிங்கிறது இல்லை வினைகள் அப்படிங்கிறது இல்லை சிவகதி போய் அடையுதீங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்ன பிறப்பில்லை முடிஞ்சது இறைவனோடு அப்படியே ஒன்றரை போய் கலந்துடலாம் இதற்கு எண்ணற்ற வழி இருந்தாலுமே என்னது ரொம்ப இலகுவான ஒரு இது சாமியை நினச்சி அரன்போல் எனக்கு இருந்து என்னை நீ காக்கன்னு சொல்லி அந்த ஒரு திருநீரை பூசிட்டு உங்களுடைய காலத்தை இது பண்ணுங்க இதனுடைய அருமை பெருமை புரியாதவர்கள் அவ்வளோதான் அதை 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 நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் சூரியனை பார்த்து நாய் குழச்சி யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது சூரியனுக்கு அதனால் இழுக்கும் கிடையாது நாம் சூரியன் போல் இருந்துக்கணும் இறையனார் நம்மை காக்க அப்படிங்கிற அந்த ஒரு போட நம்ம பூசக்கூடிய அந்த ஒரு திருநீர் நம்மை காக்கும் நம்மளுடைய முன்வினை கருமங்களிலிருந்தும் இனி எக்கருமும் நாம் செய்யாமல் இருக்க அரணாக அவனே முன்னின்று நம்மை காப்பான் இறையனாரனுடைய போட திருநீர் பூசும் பொழுது அதற்குண்டான பலன் கிடைத்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை பெரியவங்களே சொல்லியிருக்காங்க பெரியவங்க நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி அவர்கள் முன் இருந்து செய்து பழகி அதனால் வந்த ஒரு வினையை அனுபவித்த பிறகே நமக்கு என்றைக்கே எடுத்து சொல்லுவாங்க அதனால தான் அவங்க சொன் அவங்க சொன்னால் செய்கிறோம் நம்ம எந்த கேள்வியும் கேட்காம அதுக்கு பழகி முடிச்சதுக்கப்புறம் அது ஏன் என்னன்னு நமக்கு வந்து புரியும் இல்லைங்களா ஸோ முதல்ல பழகும் நடக்கக்கூடிய மாறுதல்கள்னால நமக்கே வந்து அது ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு புரியும் அப்போ அதுக்குண்டான செய் செய்திகளை தான் வந்து அவங்க பாடல்கள் வாயிலாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் இனிமேல் யார் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஊட்டு போட்டு நாம் நம் சமயத்தினுடைய வழிமுறை என்ன இருக்கோ அதை வந்து எந்த விதமான தவறும் இல்லாமல் அதை வந்து பின்பற்றுவோம் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்மை வந்தே தீரும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இன்றைக்கி தான் இன்றைக்கு உண்டான வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ யா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்திரங்கள் நான் உங்களுக்கு நானி நன்றி வணக்கம் கட்சி கட்சி வேல் கட்சி